இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் 196 நாடுகளுக்கு மேல இருக்கு. ஆனா நம்மள்கிட்ட ஒரு 20-25 நாடுகளை பத்தி கேட்டா கூட நம்மள நிறைய பேருக்கு அந்த நாடுகளை பத்தி தெரியாம இருக்கும். ஏன்னு சொன்னா நாம அந்த நாடுகளை பத்தி அதிகமா தெரியாத காரணம் வந்து நாம அதை பத்தி தேடி பார்க்கறதும் இல்லை. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளை பத்தி இந்திய காலத்துல இருந்தாலும் தமிழ்ல வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப குறையதான் இருக்கு. சோ நான் இந்த நேஷனல் ஃபுட்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கியிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற இந்த 196 நாடுகளை பற்றியும் பொதுவாக தெரிய வேண்டிய தகவலை பற்றி இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ ஏற்கனவே 2-3 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுக்க போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற நாடு தான் வந்து பாகிஸ்தான். அதாவது மொசஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் வளர்ந்த மிகப்பெரிய அண்டை நாடான இலங்கைக்கும் இந்தியாவுக்கு அண்டை நாடான நட்பு நாடான பாகிஸ்தானை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்ஷித் ஹசன். இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தான்ங்கிறது ஒரு சவுத் ஆசிய நாடு. உலகில் இருக்கிற 2வது மிகப்பெரிய முஸ்லிம் நாடு. உலகத்திலேயே அதிக சனத்தொகை கொண்ட நாடுகள் வரிசையில பாகிஸ்தான் வந்து 5வது இடத்தில் இருக்கு. அதாவது சராசரியான சனத்தொகை வந்து 225 மில்லியன் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிக் பார்க்கக்குள்ள இஸ்லாமிய நாடுகள் வரிசையில உலக சனத்தொகையில 2வது இடத்த பாகிஸ்தான் தான் இருக்கு. அதோட சேர்த்து உலக அளவில பரப்பளவு ரீதியா பார்க்கக்குள்ள பாகிஸ்தான் வந்து 33வது இடத்த இருக்கிற மிகப்பெரிய ஒரு நாடு. எல்லை பரப்பளவு நம்ம பார்க்கக்குள்ள பாகிஸ்தான் சுத்தி தெற்கு பகுதியில அரபிக்கடலும் ஓமான் வளைவிடாம இருக்கு. அதே சமயம் கிழக்கு பகுதியில இந்தியா அமைஞ்சிருக்கு. மேற்கு பகுதியில ஆப்கானிஸ்தானும் வடமேற்கு பகுதியில ஈரானும் அதே சமயம் வடகிழக்கு பகுதியில சைனாவும் வந்து இதுல எல்லைகளா அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானோட தலைநகரம் வந்து இஸ்லாமாபாத். அதே சமயம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெரிய நகரம் வந்து கராச்சி. இங்க வந்து ஒபிசியல் லாங்குவேஜ் வந்து உருதும் ஆங்கிலமும் பேசப்படுது. என்ன இருந்தாலும் ஒபிசியல் லாங்குவேஜை தந்து பிராந்திய ரீதியாகவும் நிறைய மொழியும் பேசப்பட்டு இருக்கு. பிராந்திய ரீதியா பார்க்கக்குள்ள பஞ்சாபி மொழி தான் வந்து அதிகமா பேசப்படுற மொழியா பாகிஸ்தான்ல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 39% மக்கள் வந்து பஞ்சாபி மொழியை பேசிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து 2வது இடத்துல இருக்கிறது 18% மக்கள் பேசிட்டு இருக்கிற மொழி வந்து பாஸ்டோ மொழி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் 15% மக்கள் வந்து சிந்தி மொழி பேசிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நிறையவையான உள்ளூர் மொழி பிரதேச வழக்குல இருந்தாலும் ஒபிசியல் மொழியா பாகிஸ்தான்ல உருதும் ஆங்கிலமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பாகிஸ்தான்ல வாழ்ற மக்களை இனரீதியா நம்ம பிரிச்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 44% மக்கள் வந்து பஞ்சாபிஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் பஸ்தூன் இன மக்கள் வந்து 15% 14% மக்கள் வந்து சிந்தி 8% மக்கள் வந்து சர்க்கிஸ் மதமும் 5% மக்கள் வந்து மஹாஜி சினமும் அதோட இன்னும் வீதம் குறைந்த நிறைய மக்கள் பாகிஸ்தான்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனரீதியா பிரித்த மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதாவது மத ரீதியா பார்த்தோம்னு சொன்னா 96% மக்கள் வந்து முஸ்லீமா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமிய இருக்கிறதால தான் பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு அறிவிக்கப்படுது. அதே சமயம் என்னதான் 96% மக்கள் இஸ்லாமியா இருந்தாலும் 2% மக்கள் வந்து ஹிந்துக்களா இருந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல ஹிந்து மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் 1.2% மக்கள் கிறிஸ்துவ மக்களும் 1% குறைவான மக்கள் வந்து அகமதிசங்க சொல்ற அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தான்ல மொத்தமா அழைக்கிறது அதாவது பாகிஸ்தான்ல பிறந்து வளர்ந்த ஒருத்தர் அழைக்கிற பொதுவானவர் பாகிஸ்தானின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதுல அரசியலமைப்பை பார்க்கக்குள்ள அங்க குடியுரிமை அரசியலமைப்பு இருந்துட்டு இருக்கு. அதாவது பாராளுமன்ற குடியுரிமை அரசியலமைப்பு இருந்துட்டு இருக்கு. அந்த அறையில பாகிஸ்தான ஆட்சி செய்யறவர்னு பார்க்கக்குள்ள பாகிஸ்தான் பிரதமர் தான் அங்க முதன்மையா இருந்திருக்காரு. அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை பாராளுமன்றத்தில தலைவரா அதே சமயம் மக்கள் தலைவரா வந்து பிரதமர் இருந்திருப்பாரு. அதனால பாகிஸ்தான் அதனால பாகிஸ்தான் நிறுவர ஆட்சி முறை வந்து பிரதமர் ஆட்சி முறையா இருந்துட்டு இருக்கு. அதாவது பாராளுமன்ற ஆட்சி முறை பிரதமர் வந்து அந்த நாட்டை நிர்வகிப்பாரு. பாகிஸ்தான் வந்து 1947 ஆகஸ்ட் 14 பிரித்தானியிருந்து சுதந்திரம் பெறுது. அதாவது இந்தியா பிரித்தானியிருந்து சுதந்திரம் பெறக்குள்ளேயே பாகிஸ்தானும் வந்து சுதந்திரம் பெறுது. இருந்தாலும் பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றவுடன் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் சொல்லி 2 பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்கு. இதே சமயம் அதை நாம இன்னைக்கு பங்களாதேஷ் சொல்ற இந்த கிழக்கு பாகிஸ்தான் வந்து அதுக்கு பிறகு பங்களாதேஷ் சொல்லி தனிநாட பிரியுது. அதுக்கு முதல் 1947 வரக்குள்ள மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி 2 பகுதிகள் இருந்துட்டு இருக்கு. சோ 1947 பிரித்தானியிட்ட சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தான் வந்து 1956 ஒரு இஸ்லாமிய குடியரசா இஸ்லாமிய நாட்டு குடியரசா மாற்றப்படுது. இருந்தாலும் 1973 உருவாக்கப்பட்ட அந்த குடியுரிமை ஆப்பு அந்த சட்டத்தின் அடிப்படையில இன்றைய காலம் வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஆட்சி நிலவிட்டு வருது. இதை தவிர்த்து பாகிஸ்தானை பத்தி தெரிய வேண்டிய சில எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லக்குள்ள பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க வழங்கப்படுற நாணயம் வந்து பாகிஸ்தானி ரூபி அதாவது பாகிஸ்தான் ரூபாய் தான் அந்த நாட்டோட நாணயமா இருந்துட்டு இருக்கு. டைம் சோன் வந்து பிஎஸ்டி என்ன நினைப்பாங்க. இப்ப நீங்க பாகிஸ்தான் நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டோட
பாகிஸ்தான் அந்த நேர அளவு வந்து பிஎஸ்டி இருக்கும், அதாவது யூடிசி மத்திய அந்த பாதியிலிருந்து பிளஸ் 5.0ங்கிற அந்த 5 மணித்தியாலம். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் 5.5 மணித்தியாலம் டிஃப்ரெண்ட், இதே பாகிஸ்தான் வந்து 5 மணித்தியாலம்ங்கிற அந்த டிஃப்ரெண்ட்ல பிஎஸ்டி டைம் வந்து அளக்கப்படுது. அதே சமயம் அங்கே டிரைவிங் சைட் பார்க்கக்குள்ள லெஃப்ட் சைட், அதாவது இலங்கை இந்தியா மாதிரி இடதுகை பக்கம் தான் அங்கே வாகனம் நீங்க ஓட்ட முடியும். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, நிறைய நாடுகள் ரைட் சைட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ற நோக்கம் வந்து சும்மா ஒரு பேசிக்கா ஒரு நாடை பத்தி தெரியணுங்கிறது கிடையாது. ஸோ அந்த நாட்டு பேசுவீங்க. அதே சமயம் அங்க யூஸ் பண்ற இன்டர்நெட் டொமைன் வந்து .pk யூஸ் பண்ணப்படும், அதாவது இலங்கை பிரதமர் .lk.in மாதிரி .pk தான் அங்க நாட்டிருக்கிற இன்டர்நெட் டொமைன் வந்து பாய்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே 6வது பலம் பொருந்த ராணுவ பலம் பொருந்திய நாடுதான் வந்து பாகிஸ்தான். அங்க இருக்கிற ராணுவ பலம் வந்து உலகத்திலே 6வது இடத்த இருந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் வந்து வருஷத்துக்கு $1.25 trillion வந்து வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு, அதாவது அங்க ஆண்டு வருமானம் வந்து $1.25 trillion வருமானம் உழைக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கிற நாடுதான் வந்து பாகிஸ்தான். சோ பாகிஸ்தானை பத்தி பேசிக்கா தெரிய வேண்டிய விடயங்கள்தான் இது. ஸோ ஒரு நாட்டை பத்தி பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி ஏற்கனவே 2-3 வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன், அதே கீழே லிங்க் கொடுக்க போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நாம பாகிஸ்தானை பத்தி பார்ப்போம். கிட்டத்தட்ட 196 நாடுகள் இருக்கு. எல்லாத்து நாடுகளை பத்தி பேசிக்கா தெரிய வேண்டிய விடயங்களை வந்து ஒவ்வொரு வீடியோல பார்த்து பார்த்து போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ நான் சந்திக்கேன். ஏன் இடைக்கிடையில இந்த மாதிரி வீடியோ நான் மேக் பண்ண சொன்னா, தொடர்ந்து எஜுகேஷன் வீடியோ போட்டிருந்தாலும் அதுவும் அந்த தனி எஜுகேஷன் மாதிரியே பேய்த்திரும். ஸோ எனக்கும் அந்த இதாக இருக்கணுங்கிறதுக்கான கொஞ்சம் ரிலீஃபாக இருந்து வேற மாதிரி கண்டென்ட் போடணுங்கிறதுக்கான தான் இடைக்கல இந்த மாதிரி வீடியோ போடுறேன். எஜுகேஷன் வீடியோ போடுவேன், வெறும் எஜுகேஷன் சம்மந்தம் மட்டும் இல்லாமல் நிறைய பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோ மெதட்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் கவர் பண்ணணுங்கிறதுக்காண்டி மாற்றி மாற்றி போடுவேன். ஸோ எஜுகேஷன் வரவங்க எஜுகேஷன் ஃபீல்டில் போய் பாருங்க, அதை வந்து நிறைய வீடியோ இருக்கு, எல்லா வீடியோ பாருங்க. ஸோ திரும்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 93 வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்க்கக்குள்ள வெறும் 600 பேர் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ போன முறையோட இந்த முறை கூடுதலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ என்ன சப்போர்ட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல முக்காவாசி பேர், அதாவது 80% கூட இல்லை, இந்த லிஸ்ட்டை போடுறேன், அதை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ ஒரு தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ சந்திக்கேன். பை.